மாத பெயர்கள். மார்கசீர்ஷி என்பது மார்கழி என்றானதாக சொன்னதில் பாஷா வித்தியாசங்கள் நன்றாக தெரிந்தன அல்லவா? தமிழில் அநேகமாக ஒவ்வொரு மாச பெயரிலுமே அந்த பாஷையின் தனி லட்சணப்படி மூலமான சம்ஸ்கிருத பெயர் எப்படி மாறுகிறது என்று தெரிகிறது. பெரும்பாலும் ஒரு மாசத்தில் பௌர்ணமி அன்று என்ன நட்சத்திரமோ அதுவே அந்த மாசத்தின் பெயராக இருக்கும். அன்றைக்கு ஒரு பண்டிகையாகவும் விழாவாகவும் இருக்கும். அநேகமாக சித்ரா நட்சத்திர அன்றுதான் சித்திரை மாசத்தில் பௌர்ணமி வரும். சித்ரா பூர்ணிமா ஒரு விசேஷ நாளாக இருக்கிறது. தமிழில் சித்திரை என்ற மாச பெயர் மூலத்துக்கு மாறாமலே இருக்கிறது. விசாக சம்பந்தம் உள்ளது வைசாகம். விசாக நட்சத்திரத்தில் பெரும்பாலும் பௌர்ணமி ஏற்படுகிற மாசம்தான் வைசாகி. மதுரை மருதையாவது போல் சம்ஸ்கிருத வைசாகி தமிழில் வைகாசி ஆகிறது. பெங்காலி பைசாகி என்பார்கள். வைகாசி விசாகமும் உற்சவ நாளாக இருக்கிறது. நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம் அன்றுதான். இப்போது புத்த பூர்ணிமா என்பதாக அதற்கு விசேஷம் கொடுத்திருக்கிறார்கள். அனுஷ நட்சத்திர சம்பந்தம் உள்ளது ஆனுஷி. அந்த நட்சத்திரத்தில் பௌர்ணமி ஏற்படுகிற ஆனுஷி மாசம் தமிழில் ஆணி ஆகிறது. சகாரம் தமிழில் உதிர்ந்து விடுகிறது. ஆஷாடத்தில் பூர்வ ஆஷாடம் உத்தர ஆஷாடம் என்று இரண்டு. பூர்வம் முன், உத்தரம் பின். பூர்வாஷாடத்தில் ர்வ கூட்டெழுத்து சிதைந்தும் ஷா உதிர்ந்தும் தமிழில் பூராடம் என்கிறோம். இப்படியே உத்தராஷாடத்தை உத்ராடம் என்கிறோம். இந்த ஆஷாடங்களில் ஒன்றில் பௌர்ணமி சம்பவிப்பதால் ஆஷாடி எனப்படுவதுதான் நம்முடைய ஆடி மாசம். ஸ்ராவணம் என்பது ஸ்ரவண நட்சத்திரத்தை குறித்தது. முதலில் உள்ள ஸ்ர தமிழில் அப்படியே டிராப் ஆகி வனத்தை ஓணம் என்கிறோம். அது மகாவிஷ்ணுவின் நட்சத்திரமாதலால் திரு என்ற மரியாதை சொல்லை சேர்த்து திருவோணம் என்கிறோம். இவ்வாறே ஆர்த்ரா என்ற சிவபெருமானின் நட்சத்திரை ஆதிரை என்றாக்கி அதற்கும் திரு சேர்த்து திருவாதிரை என்கிறோம். திரு அஸ்வினி, திரு பரணி என்றெல்லாம் சொல்வதில்லை. கார்த்திகை மாச தீப உற்சவத்தை மட்டும் திருக்கார்த்திகை என்றாலும் மற்ற சமயங்களில் திரு போடாமல் கார்த்திகை என்றே சொல்கிறோம். ஹரிஹர பேதம் பார்க்காத தமிழ் மரபு அவ்விருவர் நட்சத்திரத்துக்கு மட்டும் எப்போதும் திரு போட்டு மரியாதை தருகிறது. இந்த விஷயம் இருக்கட்டும். அநேகமாக பௌர்ணமி ஸ்ரவணத்திலேயே வருவதான ஸ்ராவணிதான் சம்ஸ்கிருதத்துக்கே உரிய சகார ரகார கூட்டெழுத்து டிராப் ஆகி ஆவணி ஆகிறது. இப்படி ஏகப்பட்ட எழுத்துகள் தமிழில் உதிர்வதற்கு சிம்ஹலம் என்பது ஈழம் என்றானது ஒரு திருஷ்டாந்தம். ச வரிசையும் ச வரிசையும் தமிழில் அ வரிசையாய் விடும். சீசம் என்பதுதான் ஈயம் என்றாகியிருக்கிறது. சஹஸ்ரம் என்பது கன்னடத்தில் சாசிரம் என்றாகியிருக்கிறது என்றால் அந்த சாசிரம் தமிழில் ஆயிரம் என்று சகாரங்களை உதிர்த்துவிட்டு உருவாகியிருக்கிறது. ஆயிரத்தை சொன்னதால் மற்ற எண்களை பற்றியும் சொல்லிவிடுகிறேன். ஒன்று, இரண்டு, மூன்று முதலியன ஏக, த்வி, த்ரீ முதலான சம்ஸ்கிருத வார்த்தைகளின் தொடர்பு இல்லாதவையாகவே உள்ளன. பஞ்ச அஷ்டு அஞ்சு, அஷ்ட எட்டு என்பது மட்டும் சம்பந்தம் இருக்கிறார் போல் தோன்றுகிறது. இங்கிலீஷ் டூ த்ரீ என்பவை சம்ஸ்கிருத த்வி த்ரீ சம்பந்தம் உடையவைதான். செக்ஸ்டா, ஹெப்டா, ஆக்டோ, நோவா, டெக்கா என்பதாக ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து சம்பந்தத்தை சொல்லும் வார்த்தைகள் ஷஷ்ட, அஷ்ட, நவ, தஷ என்கிற சம்ஸ்கிருத மூலத்திலிருந்தே வந்திருப்பது ஸ்பஷ்டமாக தெரிகிறது. ஆனால் முதல் எண்ணான ஒன் என்பது ஏக என்பதன் சம்பந்தமே இல்லாமல், தமிழில் ஒன்று என்பதன் சம்பந்தமே இல்லாமல், தமிழ் ஒன்று என்பதன் முதல் இரண்டு எழுத்துக்களாக இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. தெலுங்கிலோ தமிழின் ஒன்றுவின் ஓவும் சம்ஸ்கிருத ஏக்கவின் கவும் சேர்ந்து ஒக்கட்டி என்று இருக்கிறது.
இதையெல்லாம் பார்க்கும்போது இனத்தில் எல்லாம் ஒன்று என்பது போல் திராவிட சம்ஸ்கிருத பாஷைகளுக்கும் கூட பொதுவான ஒரே மூல பாஷை இருந்திருக்க வேண்டும் என்றே தோன்றுகிறது. சிம்ஹலத்தில் சிம்ஹ என்பதில் ச ஹ ரெண்டும் டிராப் ஆகி இம்லம் ஈலம் என்றாகி ழவும் ழவாகி ஈழம் என்று ஏற்பட்டிருக்கிறது. புரோஷ்டபதம் என்பதற்கும் ஆஷாடம் போலவே பூர்வமும் உத்தரமும் உண்டு. பூர்வ புரோஷ்டபதம் தான் தமிழில் பூரட்டாதி என்றாயிற்று. அஷ்ட என்பது அட்ட என்றாவது தெரிந்ததுதானே. உத்தர புரோஷ்டபதம் உத்தரட்டாதி ஆயிற்று. இந்த நட்சத்திரங்கள் ஒன்றிலோ அதை ஒட்டியோ பௌர்ணமி ஏற்படுகிற புரோஷ்டபதி என்பதே புரட்டாசி என்று எப்படி எப்படியோ திரிந்துவிட்டது. ஆஸ்வயுஜம் அஸ்வினி என்பதை அஸ்வதி என்கிறோம். அதிலே பௌர்ணமி வருகிற அஸ்வயுஜி அல்லது அஸ்வினி தான் நம் ஐப்பசி. கிருத்திகாவுக்கு அட்ஜெக்டிவ் ஆன கார்த்திகம்தான் கார்த்திகை என்று ஸ்பஷ்டமாக தெரிகிறது. முக்காலே மூன்று வாசி திருக்கார்த்திகை தீபோத்சவம் பௌர்ணமியாகத்தானே இருக்கிறது. மார்கசீர்ஷி மார்கழியாவதில் தான் ஆரம்பித்தேன். அம்மாத பௌர்ணமி திருவாதிரை பண்டிகையாக தடபுடல் படுகிறது. புஷ்யம்தான் தமிழில் பூசம். இந்த பூச சப்தம் பழகி பழகியே புனர்வசுவையும் புனர்பூசம் என்கிறோம். அது புனர்வசுவே அன்றி புனர்புஷ்யம் இல்லை. புஷ்ய சம்பந்தமானது பௌஷ்யம். புஷ்யத்துக்கு திவ்யம் என்றும் பெயர். பூர்ணிமை திஷ்யத்திலே வரும் மாசம் தைஷ்யம். அதிலே கடைசி மூன்று எழுத்துக்களும் போய் தமிழில் தை மட்டும் நிற்கிறது. மாசி மகம் பௌர்ணமியில் தான் வருகிறது. மாக மாசம் என்று மக நட்சத்திரத்தை வைத்து பெயரிட்டது. தமிழில் மாசி என்றாகி இருக்கிறது. ககாரம் சகாரமாகி மாகி என்பது மாசி என்றாகி இருக்கிறது. வைகாசி புரட்டாசி ஐப்பசி என்று சீயில் முடிந்தார் போலவே இங்கேயும் சீயில் முடித்து மாசி என்று சொல்கிறோம். பூர்வ பல்குணம் உத்தர பல்குணம் என்ற ரெண்டு நட்சத்திரங்கள் உண்டு. ரெண்டிலும் நாம் முக்கியமான பெயரான பல்குணம் என்பதை தள்ளிவிட்டு பூர்வத்தை பூரம் என்றும் உத்தரத்தை உத்தர நட்சத்திரம் என்றுமே சொல்கிறோம். ஆனால் இந்த நட்சத்திரங்களில் ஒன்றில் பௌர்ணமி ஏற்படுகிற மாசத்தை மட்டும் பல்குண என்ற சப்த சம்பந்தமுள்ள பங்குனி என்ற பெயரால் குறிக்கிறோம். அந்த பௌர்ணமியில்தான் பங்குனி உத்திரம் என்று திருக்கல்யாண உற்சவம் செய்கிறோம். இப்படி 12 மாச பெயர்களை பார்த்தாலே சம்ஸ்கிருதத்தில் உள்ள எந்தெந்த ஒலிகள் தமிழில் எப்படி எப்படி மாறும் என்பது தெரிந்துவிடும்.